நல்வாழ்த்துக்கள் ஜி. நல்வாழ்த்துக்கள். நோய் மனிதனுக்கு எதனால் வருது, அந்த கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு வழி என்ன, அதை மட்டும் மக்களுக்கு சொல்லுங்க. இப்போ நோய் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கையாக உள்ள இந்த உடல் சூழ்நிலை, இந்த உடம்புடைய அமைப்பு கொஞ்சம் மாறுபட்டு நிற்கிறது, அது ஒன்று. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு நல்லா தான் இருக்கும், ஆனால் மனசில் சில பிரச்சனை இருந்தாலும் அதுவே ஒரு பெரிய நோய் தான். முதல்ல நம்ம நோயை வந்து பிரித்து பார்க்கணும். சில நோய்கள் பார்த்திங்கன்னா பரம்பரையாக பிறப்புலேயே வந்து ஒருத்தர் ஒண்டியாக பிறக்கலாம், அல்ல கூடாக பிறக்கலாம், செவிடாக பிறக்கலாம், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து நம்ம கர்மாவோடனே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சில பேருக்கு ஆக்சிடென்ட் நடக்கும், அதில் சில பேருக்கு நோய் வரும். ஆனால் நிறைய நோய் எதுன்னு பார்த்திங்கன்னா மனநோய் தான், மனசால் வரக்கூடியது தான் மெயினாகவே வியாதிகளாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் தன்னை சுற்றி உள்ள சுற்றுப்புறத்தையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையிலோட சண்டையிலேயே பார்த்திங்கன்னா பிபி இருக்கும், டென்ஷன் இருக்கும், இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியில் வரது காட்டில் பார்த்திங்கன்னா வீட்லேயே இருக்கும். என்னென்னா அது அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள புரிஞ்சுக்கிற தன்மை, அதுவே ஒரு பெரிய வியாதி தான். அதுக்கப்புறம் என்ன இந்த டென்ஷனுக்கு பிபியாக மாறுது, அப்புறம் பிபி என்னவாக மாறுது, ஹார்ட் அட்டாக்காக மாறுது. அப்புறம் நோய்ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அது தோன்றுது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு தலைவலிக்கும், எதையாவது ஒன்று நினச்சா தலைவலிக்கும், அப்புறம் தலைவலிக்க அவர் மாத்திரை போடுவார். அந்த தலைவலிங்கிறது என்ன பிரச்சனை வந்தாலும் தலைவலிக்கு தான், அப்புறம் மாத்திரை போட அவர் பழம் வரும், அவர் நிரந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா தலைவலிக்குரிய இதாகிடுவார். ஆனால் இன்னொரு பார்த்திங்கன்னா உணவு முறைன்னு ஒன்று இருக்குது, நம்ம இதைத்தான் சாப்பிடணும், இத்தனை மணிக்கு சாப்பிடுன்னு சொல்லிட்டு. சில பேர் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால், நான் எல்லா நேரமும் சாப்பிட மாட்டேன், ஏதாவது ஒரு வேளை சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்தாக்க சொல்கிறாங்க. இந்த ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டா வியாதி வராமல் என்ன செய்யும்? சாப்பாடுன்னா இது காலையில் ஒரு 7 to 9 சாப்பிடணும், அப்படி இல்லாமல் சாப்பிட்றது கிடையாது. பார்த்தீங்கன்னா டியூட்டிக்கு போகிறது 9 டப்பா கட்டிட்டு 11 சாப்பிட்றது, இதே வேலை செய்கிற நேரத்தில் போய் சாப்பாடு போட்டு இதே ஒழுங்காக வேலை செய்யுமா? இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடல் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கீனமாக வாழ்கிறோம், நம்மளை நம்ம கவனிக்கிறதே இல்லை. என்னமோ சம்பாரித்து இந்த ஊரை உலகத்தை நம்ம தான் காப்பாற்றப்படுற மாதிரி ஓடிட்டுருக்கோம். ஆனால் என்னென்னா ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ணுறதில்லை, நம்மளை நம்ம வந்து என்ன பண்ணுறதுனா பார்க்கறது இல்லை. இதுதான் எனக்கு ஒரு மெயினான பிரச்சனை, நோய்க்கு அடிப்படையாக இருக்குது, நோய்க்கு அடிப்படையாக இருக்குது. அப்போ வந்து முதல்ல நம்ம புரியணும் இந்த நமக்கு வந்திருக்கிற வியாதி உண்மையா இல்லையான்னு. இப்போ உதாரணத்துக்கு கேஸ்ட்ரிக் அல்சர், வயிற்று புண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த வயிற்று புண்ணு ஒன்று பார்த்திங்கன்னா நேரம் தவறி சாப்பிட்றது, கவலைப்படுறது, இதுதான் மெயினான காரணமே. ஆனால் அந்த கவலைப்படுறதையும் விடமாட்டான், நேரம் தவறி சாப்பிட்றதையும் விடமாட்டான், ஆனால் மாத்திரை மட்டும் போட்டுகிட்டே இருப்பான். அப்போ அவனுக்கு வியாதி தொடர்ச்சியாகவும் ஆகாதான், அப்படியே ஆகி அந்த புண்ணு வயிற்றில் நல்லாவே புண்ணாயிரும், அதுக்கப்புறம் போய் இந்த குடலை கட் பண்ணுறதா, நல்ல வயிறை கட் பண்ணி எடுக்கிறாரு, நம்ம எடுத்துக்கிட்டோமா, சின்ன சின்ன பிரச்சனைகள், அது வியாதியே இல்லை, உடம்புல ஏற்படுற ஒரு சின்ன ஒழுங்கினம். இந்த ஒழுங்கினத்தை பூரா அவனே வியாதியாக உருவாக்கிக்கிறான். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருள், இப்போ வந்து ட்ரெண்ட் என்ன தெரியுமா, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் ஒரு பேஷண்ட் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு டாக்டர் வந்து ஸ்கேன் எடுக்கன்னு சொல்கிறாரு, உடனே அதெல்லாம் காசெல்லாம் ரெடி பண்ணி போய் ஸ்கேன் எடுத்துட்டு வருவான். ஒரு 7000 கட்டி கூட ஸ்கேன் எடுத்துகிட்டு வருவான். கேட்கணும், டாக்டர் வந்து எந்த வியாதி இல்லைன்னு சொன்னால் துக்கமாயிடுறான் அவன். டாக்டர் ஏதாவது ஒரு வியாதி சொன்னால் தான் அவன் சந்தோஷமே படுறான். நீங்கள் இப்போ கவனித்து பார்த்துருக்கீங்களா, இது அதுதான் நிறையா பேர் இருக்குது. அதாவது ஏதோ ஒரு வியாதி சொல்லணும், டாக்டர் டாக்டர் சொல்லுவார், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொஞ்சம் மாத்திரைகளை எழுதி கொடுப்பார். அவன் மாத்திரை சாப்பிட்டாதான் அவனுக்கு வியாதி தீருங்கிற ஒரு மனநிலை இருக்குது. அப்போ நோயின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே 90% நோய் இல்லை, 10% வந்து பரம்பரைனாலையும் ஆக்சிடென்ட்னாலையும் உணவு முறைனாலையும் சூழ்நிலையும் தான் வியாதி வருது. ஆனால் மனுஷன் எல்லாத்தையுமே வியாதியை எடுத்து வச்சுக்கிறதுனால தான் நோயின்னு ஒன்று இருந்துகிட்ருக்கு. நல்வாழ்த்து. ஒரு விஷயம் ஜி, இப்போ என்ன அப்படின்னா மனிதனுக்கு நோய் நோயின்னு சொல்லி இப்போ நம்ம பேசுகிறோம், ஆனால் இதே இது விலங்குகள் பறவைகள் எல்லாத்துக்குமே நோய் வருது. இப்போ மனிதன் மட்டும்தான் மாற்றி சிந்திக்கிறான் அப்படின்னா, விலங்குகள் அதாவது இயற்கையாகத்தானே இருக்குது, அதுகளுக்கு எப்படி நோய் வரும்? இது என்ன விலங்குகளுடைய நோய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கை சூழ்நிலை அதுங்களுக்கு வியாதி வருது, ஆனால் அது கரெக்டாக வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை. உதாரணத்துக்கு ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு குருவியை அடிபட்டு விழுந்துருது, அதுக்கு உயிரை நின்று போச்சு, ஆனால் ஒரு குரங்கு வந்து அதை தட்டி கட்டி அதை அழகாக எழுப்பி எடுத்து விட்டுருது. அவன் அவ்வளோதான், அவன் மேட்டரை முடிச்சிடறான், செத்து போச்சா, அடுத்து வந்து அங்கே ரொம்ப நேரம்லாம் உட்காந்து நாட்கள் கலக்க மாட்டாங்க, அடுத்து என்ன செய்யணும் அவங்க வீட்டில் போயிடுவாங்க. இங்கே ஒருத்தன் செத்து போயிட்டானா இல்லை இது பண்ணிட்டானா அவனை மாதிரியே நமக்கு வருமோ அப்படின்னு மனுஷன் நினச்சி தான் பயப்படுறான். ஆனால் விலங்குகள் அப்படி இல்லை, விலங்குகள் நோய்கள் வந்து ஆக்சிடென்ட், அது வந்து அது இயற்கையினால் வரக்கூடியது தான், அதுக்கு வந்து இப்போ நோயை பற்றி பேசுறது கிடையாது,
ஆனால் நம்ம மனுஷனில் பார்த்திங்கன்னா ரெண்டு பணக்காரன் ஒன்றே சந்திச்சானே முதல்ல கேட்பான், ஏய் உனக்கு என்ன பிபி இருக்குது, உனக்கு என்ன சுகர் இருக்குது, நீ எந்த டாக்டர்கிட்ட பார்க்குற, நீ ஓ சீனிவாசன்ட்ட பார்க்குறியோ, வெரி குட் வெரி குட், அவர் அப்பாயின்மெண்ட் போட்டால் தான் இப்படி பேசிக்கிட்டு தெரிஞ்சால் மனிதன் அவன் நலத்தை விசாரிக்கிறது கிடையாது, குடும்ப நலம் விசாரிக்க கிடையாது, அவன் வியாதியை தான் விசாரிக்கிறான். அப்போ என்ன வந்து நிற்கும் கடைசியாக? வியாதி தான் வந்து நிற்கும். நல்வாழ்த்துக்கள்.